டிவியோட உங்கள் வீட்டு குடல் நிகழ்ச்சிக்காக இப்போ நாம் வந்திருக்கிறது அரியாங்குப்பம் ஏரியாவுக்கு தான். ஸோ இங்கே அந்துவான் சாரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹாய் அந்துவான் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பார்க்கறது. எல்லாருக்கும் சமாதானம். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். உங்க பேர் ஒரு தடவை சொல்லி? சாந்திலா அந்துவான். எஸ். உங்க பேர் என்ன? சந்தோஷ். உங்க பேர் என்ன? ஸ்டெஃபி ஆஞ்சசி. உங்க பேர் என்ன? எரிக் சில்வியன். அவரோட நான் பிடிங்கி வச்சிருக்கேன், அதனால அழுகுறாரு. சூப்பர். ஸோ ஒவ்வொரு வருஷமும் குடில் அப்படிங்கிறது பண்றீங்க, இந்த வருஷம் குடில் வந்து என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னு ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. எங்கள் வீட்டில் ஒரு புது வரவா, போன வருஷத்துலேருந்து ஒரு புது வரவு இருக்குது. அவரை வச்சுக்கின்னு இந்த அளவுக்கு நாங்கள் செய்தது பெரிய வேலைப்பா, பெரிய வேலை. அவ என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ துரு துருன்னு அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். அந்த குழந்தைய, கை குழந்தைய வச்சுக்கிட்டு செய்துக்கிட்டு இருந்தது. ஆண்டவர் பக்கத்தில் இருந்தார் எங்களுக்கு. குழந்தை சேசுவா என் பேரை வந்திருக்கிறோம் வேற மதத்தின் நண்பர்களும் வராங்க, இஸ்லாமிய இந்து சகோதரர்கள் எல்லாரும் வருவாங்க. இந்த கிறிஸ்மஸ்ன்றது நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், அனைத்து ஜாதி மதம் எதுவும் இல்லாத ஒரு இரத்த உறவுகள் மாதிரி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க உலகம் முழுவதும். இப்போ வந்துங்க இந்த மதத்தால் அதிக நிறைய இடத்துல பிரச்சனைகள்லாம் வருது. அது இல்லாமல் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் அமைதின்றதுக்கு ஒரு குறைவே இருக்காது. அமைதி 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 அமைதி. சூப்பர் சார். இப்போ நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க? நான் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ பேபி வச்சுட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஒரு ஒரு திங்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுட்டு பண்ணுறதே வந்து ரொம்ப, நான் ஒன்று எடுத்து வச்சேன்னா திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் வச்சுடுவான், கடைச்சி போட்டுருவான், வாயில் எடுத்து வைப்பான். அதுக்கு நம்ம வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு என்ன கிறிஸ்மஸ் பற்றி எல்லாருக்குமே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, லைக் பேபி ஜீசஸ் இஸ் பார்ன். என்னென்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை தன்மை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் நம்மளோட பிஸி லைஃப் ஸ்கெட்யூலில் நம்ம ஓடும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி இஷ்யூஸ் இது எல்லாத்துலேயாலையும் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா உள்ளேயே முடங்கிடுது. குழந்தை வெளியில் வரல. ஒரு 10 வயசு குழந்தையே இப்போ வந்து ஒரு 20 வயசுக்கானவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் எல்லாருக்குமே என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்குறதுனா, அந்த உள்ளே இருக்க குழந்தைக்கு கொஞ்சம் லைஃப் கொடுத்து, இன்ஃபன்ட் ஜீசஸ் பிறந்தா மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு வாங்க. எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்தையும், குழந்தைக்கு எது காட்டினாலுமே அதுக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் என்ஜாயிங் த லைஃப், லெட் த சைல்டு, லெட் த பேபி வித்தின் யூ அவேக். அதுதான் நான் சொல்கிறேன். சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து சின்னதாக ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ இந்த கிறிஸ்மஸில் நமக்குள்ளே இருக்க அந்த குழந்தை தன்மையை நிச்சயம் வெளிக்கொண்டு வருவோம். நாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக இந்த உலகத்தை சுற்றி வருவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் லூர்து டிவிலேருந்து வரோம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு எத்தனையோ வேலை இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு போகிற அந்த நாள், நீங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கோசரம் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கெல்லாம் வரணும்ட்டு. அதே போல் இன்னைய நைட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போதும் உங்கள் ஃபேமிலிக்கோசரமும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஜபம் செய்வோம். அடுத்த வருஷமாக நீங்களே வரணும், எங்களை எங்கள் வீட்டுக்கு வரணும் அன்ட்டு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். நினைக்க மாட்டோம். எங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களா என்னுடைய பிள்ளை மாதிரி நான் உங்களை நினைச்சுக்குவேன். அன்னிய மனுஷனா நான் இது வரைக்கும் நினைக்கல. எங்களோட எங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க நீங்க. நீங்கள் நீங்கன்னு சொல்லுது கேமராமேன், நீங்கள் நம்ம எல்லாரையும் ஜெது தான் சொல்கிறாங்க, சரிங்களா? எஸ். எல்லாருக்குமே அதே நேரத்தில் பிள்ளைய பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிள்ளைய பிடிக்கும். இவங்க வந்த நாளில் இருந்து ரொம்ப அன்பாக பழகுவாங்க. ரொம்ப இன்க்ரிமெண்ட் ப்ளீஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க. ரொம்ப நன்றிமா. ஸோ நம்ம எல்லாருமே லூது டிவி நேயர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் சொல்லாமா? எஸ். ரெடி ஸ்டார்ட், 1 2 3. நிகழ்ச்சியில இப்போ ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இல்லையா? அடுத்த வீட்டுக்கு போவோம், இன்னும் சிறப்பா இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க.